ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி, அவரது சகோதரர் கலாநிதி உள்ளிட்டோர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி டெல்லி சிபிஐ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. ஏர்செல் நிறுவனத்தை 2006 மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் வாங்கியது. அப்போது மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி ஏர்செல் நிறுவனத்தை விற்றுவிடும்படி தனக்கு நெருக்கடி கொடுத்ததாக அப்போதைய உரிமையாளர் சிவசங்கரன் அளித்த புகாரின் பேரில் சிபிஐ 2011 வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் கடந்த ஆகஸ்ட் 30 டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தயாநிதி, அவரது சகோதரர் கலாநிதி, மேக்சிஸ் அதிபர் அனந்த கிருஷ்ணன் உள்ளிட்ட நால்வர் மீதும், சன் டைரக்ட் டிவி நிறுவனம் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் மீது சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. ஏர்செல் நிறுவனத்தை வாங்க உதவியதற்கு பிரதிபலனாக 600 ரூபாயை சன் டைரக்ட் நிறுவனத்தில் மேக்சிஸ் நிறுவனம் முதலீடு செய்துள்ளதாக குற்றப்பத்திரிகையில் சிபிஐ குறிப்பிட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சிபிஐயின் குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக பாட்டியாலா நீதிமன்றத்தில் புதனன்று நீதிபதி ஓபி சைனி அறிவித்தார். வழக்கின் முதல் தகவல் அறிக்கை, குற்றப்பத்திரிகை, சாட்சிகளின் வாக்குமூலம் மற்றும் ஆவணங்களை கவனமாக ஆராய்ந்ததில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கை நடத்துவதற்கான போதுமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதிபதி சைனி கூறினார். தயாநிதி, கலாநிதி, மலேசிய தொழிலதிபர் அனந்த கிருஷ்ணன் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரும் 2015 மார்ச் 2 நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப நீதிபதி சைனி உத்தரவிட்டார்.